அதிமுக எதிர்க்கட்சியாகவே செயல்படவில்லை என்றும் மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து வருவதன் மூலம் பாஜகவே சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது என பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவை விரட்டுவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். அதிலும் அதிமுகவில் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என அனைவரும் கரம் கோர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையை அடுத்த ஆலந்தூரில் சென்னை பாஜக கிழக்கு மாவட்ட கட்சி சார்பில் சக்தி கேந்திரா கூட்டம் நடைபெற்றது. அதில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வருகின்ற 9ஆம் தேதி மண்டல ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. 13ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து திரும்பும் அண்ணாமலைக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட உள்ளது. அதிமுக என்பது எதிர்க்கட்சியாகவே செயல்படவில்லை, ஆனால் அவர்களை விட பன்மடங்கு எதிர்க்கட்சியாக பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் பாஜக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, மேகதாது அணை விவகாரம், முல்லை பெரியாறு அணை விவகாரம் என எதிலும் மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது என பாஜக போராட்டம் நடத்தி கொண்டிருந்தது. தமிழகத்தின் பிரதான கட்சியாக அதிமுக இருந்தாலும் மக்களுக்கு குரல் கொடுப்பதில் பாஜக அதற்கு இணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே பாஜகவே சிறந்த எதிர்க்கட்சியாக உள்ளது. திராவிட மாடல் ஆட்சி என கோரி மக்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திமுகவை வீழ்த்த அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும். திருமாவளவனுக்கு பாஜகவை எதிர்ப்பதுதான் வேலை. தூங்கி எழுந்ததும் பாஜகவை எத்தனை முறை திட்டுவது என்பதில் அவர் குறியாக இருந்து வருகிறார். வெற்றிமாறன் சினிமா படம் எடுப்பதை விட்டுவிட்டு திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வக்காலத்து வாங்குவது சரியா? மணிரத்னம் ஒரு நல்ல படத்தை உருவாக்கி இருக்கிறார், அதை அனைவரும் பாராட்ட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்.